வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். திருக்கோவில்களில் பயன்பாடற்ற பலமாற்று பொன் இனங்களை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றுவதற்கான பூர்வாங்க பணிகள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் கட்டுப்பாடு மற்றும் ஊரடங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆய்வு. கோவை அரசு மருத்துவமனையில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான பச்சிளங்குழந்தைகள் சிறப்பு கவனிப்பு பிரிவு அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முடிவுகள் அதிக இடங்களில் திமுக முன்னிலை. ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதிச்சுற்று போட்டியில் தில்லி கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டு செய்திகளை முதலில் பார்க்கலாம். திருவேற்காடு, சமயபுரம், இருக்கன்குடி ஆகிய இடங்களில் உள்ள திருக்கோவில்களில் பயன்பாடற்ற பலமாற்று பொன் இனங்களை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றுவதற்கான பூர்வாங்க பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் 2021-22 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இந்து சமய அறநிலைய கொடைகள் சட்ட விதிகளின்படி பக்தர்களால் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படும் பலமாற்று பொன் இனங்கள் 1979 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றும் பணி நடைமுறையில் உள்ளது. இந்த 3 திருக்கோவில்களிலும் பக்தர்களால் செலுத்தப்படும் பலமாற்று பொன் இனங்கள் பெருமளவில் சேர்ந்துள்ளன. தற்போது திருக்கோவில்களின் தேவைகள் போக மற்றவை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றப்பட்டு பாதுகாப்பாக வங்கிகளில் முதலீடு செய்யப்படும் எனவும் அதை திருக்கோவில்களின் திருப்பணிகள் மற்றும் இதர வளர்ச்சிப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனிடையே வருவாய் நிர்வாக ஆணையரக இணையதளம், துணை ஆட்சியர்களுக்கான வலைதளம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான மாவட்ட மாறுதல் வலைதளம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு மேற்கொள்ளும் திட்டங்களின் விவரங்கள் மற்றும் பயன்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த இணையதளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் பணி மாறுதல், பணி நியமனங்கள் ஆகியவை குறித்தும் இந்த இணையதளங்களில் அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் உயர் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் கட்டுப்பாடு மற்றும் ஊரடங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பண்டிகை காலங்களின் போது மேற்கொள்ள வேண்டிய நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். மேலும் ஊரடங்கில் தளர்வுகள் வழங்குவது அல்லது கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் கலந்தாலோசித்தார். மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, தலைமைச் செயலாளர் இறையன்பு, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்.
கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான பச்சிளங்குழந்தைகளுக்கான சிறப்பு கவனிப்பு மையத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் கோவை மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம் செலுத்தி வருவதாகவும் தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில்தான் அதிக தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கோவையில் 5 மெகா தடுப்பூசி முகாம்களில் சுமார் 6,00,000 தடுப்பூசிகள் பயனாளிகளுக்கு செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இன்று திறக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு கவனிப்பு மையத்தில் பிறந்த 28 நாட்களுக்குள்ளாக பல்வேறு நோய் பாதிப்புக்கு உள்ளாகும் குழந்தைகளுக்கு சிகிச்சையும் பராமரிப்பும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். முன்னதாக கோவையில் தனியார் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற உலக கைகள் கழுவுதல் தின விழாவிற்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு கை கழுவுதலின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு 19,00,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் இன்று வழங்கப்பட்டது. டால்மியா சிமெண்ட் ஆலை சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருத்துவ உபகரணங்களை அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், விடுமுறை தினங்கள் உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதன் காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் நோய் தொற்று பெருமளவில் குறைந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதால் கடந்த சில மாதங்களாக மாவட்டத்தில் உயிரிழப்புகள் எதுவும் நிகழவில்லை என்று கூறினார். பண்டிகை காலம் நெருங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆவின் பால், பால் உபப்பொருட்கள் மற்றும் சிறப்பு இனிப்பு வகைகளின் விற்பனையை மேம்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை நந்தனம் ஆவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் பொது மேலாளர்கள் கலந்து கொண்டனர். ஆவின் மேலாண்மை இயக்குநர் கே எஸ் கந்தசாமி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இதில் பெரும்பாலான இடங்களில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் இம்மாதம் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. 28 மாவட்டங்களில் காலியாக உள்ள ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்காக நடைபெற்ற தேர்தலின் வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மாநில தேர்தல் ஆணைய இணையதள தகவலின்படி 153 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளுக்கான 87 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 6 இடங்களிலும் அஇஅதிமுக 1 இடத்திலும் மற்றவை 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான இடங்களில் 767இல் திமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அஇஅதிமுக 163 இடங்களிலும் பிஜேபி 8 இடங்களிலும் காங்கிரஸ் 30 இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 4 இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் 3 இடத்திலும் தேமுதிக 1 இடத்திலும் மற்றவை 146 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கிராம ஊராட்சி தலைவர் பதவி தேர்தலில் மொத்தம் உள்ள 3,007 பதவியிடங்களில் 137 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2,290 பேர் தேர்தல் மூலம் வெற்றி பெற்றுள்ளனர். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு மொத்தம் உள்ள 23,211 இடங்களில் 3,221 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் மூலம் 12,269 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் செயல்பாட்டு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான இல்லம் தேடி வரும் மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன.
மாநிலம் முழுவதும் படிப்படியாக திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. முதற்கட்டமாக 50 வட்டாரங்களில் 1172 அரசு துணை சுகாதார நிலையங்கள், 189 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 50 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. சென்னை, கோவை, திருநெல்வேலி ஆகிய 3 மாநகராட்சிகளில் தலா ஒரு மண்டலம் என மொத்தம் 21 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை மாநில அளவில் ஒவ்வொரு நோய்க்கும் சிகிச்சை பெற்றவர்கள் குறித்த பயனாளிகளின் பெயர்களை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு, இயன்முறை சிகிச்சை என பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மொத்தம் 20,28,605 பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மிருகண்டா நதி அணை நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தண்ணீரை கலசப்பாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசு தி சரவணன் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். ஜவ்வாதுமலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் 23 அடி முழு கொள்ளளவை கொண்ட மிருகண்டா நதி அணை தற்போது அணையின் நீர்மட்டம் 21.5 அடியாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றனர். சென்னை மெட்ரோ ரயில் சேவைகள் இன்று நள்ளிரவு 12 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை நாட்களையொட்டி வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெரிசல் மிக்க நேரங்களில் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை 5 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் சேவைகள் இன்று மட்டும் 10 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 10 மணிக்கு பின்பு 15 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து பயணம் மேற்கொள்ளுமாறு மெட்ரோ ரயில் நிறுவனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மழைநீர் சேமிப்பு விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் முயற்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில், மழைநீரை வீணாக்காமல் சேகரிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தி எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழைநீரை முழுவதுமாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தவும், குடிநீரின் தரத்தை மேம்படுத்தவும், பொதுமக்களிடையே மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு வாகனத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சா திவ்யதர்ஷினி இன்று துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு வாகனம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வெளியிட்டுள்ள பல்வேறு மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு குறும்படங்களை காண்பித்து பொதுமக்களிடம் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும். பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து தண்டபாணி. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையினர் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் சுற்றுலாத்துறை பங்குதாரர்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் இன்று நடைபெற்றது. ஹெலிகாப்டர் சேவையை அறிமுகப்படுத்துவது, வனத்தையொட்டி அமைந்துள்ள சுற்றுலா மையங்களுக்கு செல்ல அனுமதி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் சுற்றுலாத்துறையினர் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை எதிர்கொண்டுள்ள பல்வேறு சவால்களை கண்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காணுகின்ற வகையில் சுற்றுலாத்துறை பங்குதாரர்களின் கலந்துரையாடல் கூட்டம் இன்று உதகமண்டலத்தில் நடைபெற்றது. தென்னிந்திய உணவு விடுதிகள் சங்கம் மற்றும் நீலகிரி உணவு விடுதிகள் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்திற்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா முன்னிலை வகித்தார். மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுலா பகுதிகளில் சுற்றுலா விடுதிகள் நடத்தி வரும் பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தாங்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளை எடுத்துரைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கேபிள் கார் அமைக்க வேண்டும், ஹெலிகாப்டர் சேவை அறிமுகப்படுத்த வேண்டும், வனத்துறையை ஒட்டிய சுற்றுலா மையங்களுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும், இயற்கை வேளாண் சுற்றுலா, பழங்குடியின கலாச்சார சுற்றுலா அறிமுகப்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகளவு கவர்வதில் முதலிடத்திலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்வதில் 2 இடத்திலும் திகழும் தமிழகத்தை முன்மாதிரியாக திகழ பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அன்றாட சுற்றுலாவை தவிர சாகச சுற்றுலாவை ஊக்குவிக்கின்ற வகையில் மாநிலத்தில்
15 இடங்களில் சாகச சுற்றுலா மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும், இதில் நீலகிரி மாவட்டத்தில் காமராஜ சாகர் நீர்த்தேக்கம் படகு இல்லம் அடங்கும் என்றார். அதிகளவு சுற்றுலா பயணிகள் வரும் கொடைக்கானல் மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் ஹெலிகாப்டர் சுற்றுலா அறிமுகப்படுத்த தலா 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை சுற்றுலா, கால்ஃப் சுற்றுலா அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராயப்படும் என்றார். 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி தமிழகத்தில் 75 சுற்றுலா மையங்கள் பற்றிய விரிவான படக்காட்சி தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கூட்டத்தில் தென்னிந்திய தங்கும் விடுதிகள் கூட்டமைப்பு சங்கத் தலைவர் திரு சுந்தர், நீலகிரி தங்கும் விடுதிகள் சங்கத் தலைவர் திரு சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூர்தர்ஷன் புதிய செய்திகளுக்காக உதகமண்டலத்திலிருந்து மயில் வாகனன். தமிழகத்தில் நேற்று 1289 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்றிலிருந்து 1421 பேர் குணமடைந்துள்ளனர். 15842 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 18 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 164 பேரும், கோவையில் 137 பேரும், செங்கல்பட்டில் 104 பேரும், ஈரோட்டில் 78 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி மற்ற செய்திகளை காண்போம். பிரதமரின் கதிசக்தி எனப்படும் தேசிய பல்முனைய இணைப்பு திட்டம் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பல்முனைய இணைப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பிரதமரின் கதிசக்தி திட்டம் ஏராளமான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு வழிவகை செய்யும் என தெரிவித்தார். ஏற்றுமதி நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு அரசு சார்ந்த அனைத்து துறைகளும் சிறப்பான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர், ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் எத்தகைய இலக்கையும் நாம் அடைய முடியும் என கூறினார். देश के विकास के लिए ये बहुत जरूरी है कि सरकार के इंफ्रास्ट्रक्चर से जुड़े सभी विभाग एक दूसरे के साथ बैठें, एक दूसरे की कलेक्टिव पावर का इस्तेमाल करें। बीते वर्षों में इसी अप्रोच ने भारत को अभूतपूर्व गति भी दी है। पिछले 70 वर्षों की तुलना में आज भारत पहले से कहीं ज्यादा स्पीड और स्केल पर काम कर रहा है। மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இயக்கத்திற்கான ஒருங்கிணைந்த தடையற்ற இணைப்பை இந்த தேசிய பல்முனை இணைப்பு திட்டம் வழங்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்தி போட்டித்தன்மை மிக்கதாக மாற்றவும் கதிசக்தி திட்டம் உதவும் என்றும் அவர் கூறினார். हमने ना सिर्फ परियोजनाओं को तय समय सीमा में पूरा करने का वर्क कल्चर विकसित किया, बल्कि आज समय से पहले प्रोजेक्ट पूरे करने का प्रयास हो रहा है। अगर आज भारत आधुनिक इंफ्रास्ट्रक्चर के निर्माण के लिए ज्यादा से ज्यादा इन्वेस्टमेंट करने के लिए प्रतिबद्ध है, तो वही आज का भारत हर वो कदम भी उठा रहा है जिससे प्रोजेक्ट में देरी ना हो। முன்னதாக பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2 முதல் 5 அரங்கங்களை உள்ளடக்கிய கண்காட்சி வளாகத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், ஹர்தீப் சிங் பூரி, அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அரசு அதிகாரிகள் அப்போது உடன் இருந்தனர். 7 எளியவர்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தருவதன் மூலம் அவர்களது உரிமைகளை பாதுகாத்திட முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 28வது நிறுவன தினத்தையொட்டி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், உலக அளவில் மனித உரிமைகள் பாதுகாப்பின் முகமாக தேசப்பிதா மகாத்மா காந்தி விளங்குவதாக தெரிவித்தார். முதல் உலகப் போரில் பெரும்பாலான நாடுகள் மனித உரிமைகளை மீறிய போதும் இந்தியா மனித உரிமைகள் பாதுகாப்பின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்ததாக தெரிவித்தார். அசாதாரண சூழ்நிலைகளின் போதும் அமைதியான வழியில் பயணித்த உலகிற்கு இந்தியா முன் உதாரணமாக விளங்கியதாக கூறினார். நமது அரசியலமைப்பு சட்டம் சமத்துவம் வாய்ந்த சமுதாயத்திற்கு வழிவகை செய்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்.
ஆத்மவத் சர்வபூதேஷு என விழுமியங்கள், சிந்தனைகள், இந்த வகையான சிறந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. ஆத்மவத் சர்வபூதேஷு என்றால் என்னை போன்றே எல்லா மனிதர்களும், மனிதர்களிடையே உயிரினங்களிடையே எந்த வேறுபாடும் கிடையாது. நாம் இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளும் போது அனைத்து வகையான இடைவெளிகளும் நிரப்பப்பட்டு விடுகின்றன. வேறுபாடுகள் பல இருந்த போதிலும் இந்திய மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சிந்தனையை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றார். இதனால் தான் பல நூறு ஆண்டு அடிமைத்தனத்திற்கு பிறகும் கூட இந்தியா சுதந்திரம் பெற்ற போது, சேக்கடோ வருஷம் கி குலாமி கே பாத் பாரத் ஜப் ஆஜாத் ஹுவா, நமது அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கிய சமத்துவம் மற்றும் அடிப்படை உரிமைகள் சமமாக எளிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. நவராத்திரி துர்கா பூஜையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமான துர்கா பூஜை தினத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். தீய சக்திகளை ஒழித்து அறத்தின் நிலைநாட்டியதன் அடையாளமாக திகழும் துர்கா தேவியின் வெற்றி தினமாக இந்த விழாவை கொண்டாடுவதாகவும், நவராத்திரி நாட்களில் 9 அவதாரங்களில் துர்கா தேவியை வழிபட்டு நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த விழாவை கடைபிடிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் சமூகம், சமத்துவம், பெண்களுக்கு சம உரிமை அளித்து அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட உறுதியேற்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், துர்கா அஷ்டமி நன்னாளில் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் மகாதுர்கை வழங்கட்டும் என தாம் வேண்டிக் கொள்வதாக கூறியுள்ளார். தீமையை அழித்து நன்மையை வெற்றி பெறுவதை இந்த நாள் உணர்த்துவதாக அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், துர்கா மகா அஷ்டமியையொட்டி மக்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாகவும், நவராத்திரியின் இந்த புனித நாளில் மகாகாளியை வழிபடுவோம் என்றும், மகாதுர்கையின் ஆசீர்வாதத்தால் அனைவரின் வாழ்க்கையும் ஒளிரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நல்லறிவு, திறன், மகிழ்ச்சி மற்றும் அனைத்து வளங்களும் நம் அனைவரின் வாழ்விலும் கிடைத்திட நாம் வணங்கும் இறைசக்தி அருள் புரியட்டும் என்று தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 40 புதிய நிலக்கரி சுரங்கங்களை தொடங்குவதற்கான 7 நடைமுறைகளை மத்திய நிலக்கரி அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில், நிலக்கரி சார்ந்த துறையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலுக்கு முந்தைய காலங்களை காட்டிலும் தற்போது கூடுதலாக 20% மின்சாரம் உபயோகத்திற்கு தேவைப்படுவதாகவும், 2040 ஆண்டுக்குள் மின்சாரத்தின் தேவை தற்போதைய நிலையை காட்டிலும் 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என்பதால் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்தங்கள் அவசியமானது என்றும் தெரிவித்துள்ளார். வரும் 2024 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கூடுதலாக 10,000 மக்கள் மருந்தகத்தை அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏழை எளியவர்களும் தரமான மருந்துகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மக்கள் மருந்தகம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் குறைவான விலையில் தரமான மருந்துகளை பெறுவதற்கு மக்கள் மருந்தகம் வழிவகை செய்கிறது. கடந்த நிதியாண்டில் மக்கள் மருந்தகம் மூலம் 665 கோடி ரூபாய் அளவிற்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும், குறைவான விலையில் மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்தமாக சாமானியர்களின் 4,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசியின் எண்ணிக்கை 100 கோடி அளவை எட்டும் வகையில் உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன்படி கடந்த ஜனவரி 16 முதல் தடுப்பூசி போடும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதுவரை நாடு முழுவதும் 96,43,79,212 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணையாக 68,93,77,384 தடுப்பூசிகளும், இரண்டாம் தவணையாக 27,50,1828 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 50,63,845 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 5,23,79,870 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 3,86,96,086 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 1,36,83,784 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கொல்கத்தா தில்லி அணிகள் இன்று மோத உள்ளன. ஷார்ஜாவில் நடைபெறும் இந்த ஆட்டம் இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் சென்னை அணியை எதிர்கொள்ளும். இறுதிப் போட்டி இம்மாதம் 15 துபாயில் நடைபெறவுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C ஒட்டியும் இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூரில் 8 சென்டிமீட்டரும், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் தலா 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருக்கோவில்களில் பயன்பாடற்ற பலமாற்று பொன் இனங்களை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றுவதற்கான பூர்வாங்க பணிகள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் கட்டுப்பாடு மற்றும் ஊரடங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆய்வு. கோவை அரசு மருத்துவமனையில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான பச்சிளங்குழந்தைகள் சிறப்பு கவனிப்பு பிரிவு அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முடிவுகள் அதிக இடங்களில் திமுக முன்னிலை. ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதி சுற்றுப் போட்டியில் தில்லி கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.